தரம் பதினொன்று, விஞ்ஞானம், அழகு ஏழு, அமிலம் மூலம் உப்பு என்ற அழகை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவதாக அமிலம். வீட்டில் காணப்படும் அமிலங்கள் என்று சொல்லும்போது எலுமிச்சம்பழச்சாறு, வினாகிரி, சித்ரிகசிட், விளிம்புளிக்காய் போன்ற பொருட்களை நாங்கள் வீட்டில் காணப்படும் அமிலங்களாக கருதலாம். இதனை நீங்கள் ஆறாம் ஆண்டில் கூட பார்த்துருப்பீங்கள். அடுத்து நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் காணப்படும் அமிலம் என்று சொல்லும்போது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைத்ரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம் ஆய்வுக்கூடத்தில் காணப்படும் அமிலங்கள். அமிலம் என்பது என்னென்று பார்க்கும்போது நீர் கரைசல் நிலையில், அதை நாங்கள் அதாவது நீரில் கரைக்கின்ற நிலையில் H+ அதாவது ஐதரசன் அயனை வெளிவிடும் சேர்வைகள் அமிலங்கள் என்று சொல்லலாம். நீர்க்கரைசல் நிலையில் H+ அயனை வெளிவிடும் சேர்வைகள் அமிலங்கள் எனப்படும். நாங்கள் இப்போ எந்த ஒரு அமிலத்தையும் நீரில் கரைத்தால் அவை H+ அயனை வெளிவிடும். H+ அயன் உருவாகும் இயல்பை கொண்டு வெண்ணமிலம் மென்னமிலம் என நாங்கள் இரு வகைப்படுத்தலாம். H+ அயன் உருவாகிற தன்மை என்று சொல்லியக்குள்ள நாங்கள் அதை வெண்ணமிலம் மென்னமிலம் என்று இரு வகையாக பிரிக்கின்றோம். வெண்ணமிலம் என்பது நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடைந்து H+ அயனை வெளிவிடும் அமிலம் வெண்ணமிலம் எனப்படும். அப்போ இந்த வெண்ணமிலம் என்று சொல்லும் போது அங்கு எல்லா அயன்களும் முற்றாக பிரிகையடைந்து விடும். வெண்ணமிலத்தில் பூரணமாக பிரிகை நடைபெறும், அயன்கள் பூரணமாக காணப்படும், மூலக்கூறுகள் காணப்பட மாட்டாது. உதாரணம், HCl அமிலம் என்று சொன்னால் H+ அயனாகவும் Cl- அயனாகவும் முற்றாக பிரிகையடைந்து விடும். இப்போ வெண்ணமிலங்களுக்கு நாங்கள் உதாரணம் பார்த்தோம் என்றால் HCl, H2SO4, HNO3. அப்போ இவற்றுக்கு நீங்கள் பிரிகையாகத்தை பார்க்கலாம். H2SO4 என்றால் H+ SO4 2- ஆக பிரிகையடை. HNO3 என்றால் H+ அங்கால NO3- ஆக முற்றாக பிரிகையடை. அப்போ வெண்ணமிலத்தில் மூலக்கூறுகள் இருக்காது, முற்றாக அயன்கள்லான் காணப்படும். அடுத்த மென்னமிலம். மென்னமிலம் என்றால் நீர்க்கரைசல் நிலையில் பகுதியாக அயனாக்கம் அடைந்து H+ அயனை வெளிவிடும் அமிலம் மென்னமிலம் எனப்படும். அங்கே முழுமையாக அயனாக்கம் நிகழாது, குறைந்தளவு H+ வரும், மூலக்கூறுகளும் காணப்படும். மென்னமிலத்தில் பகுதியாக அயன்கள் உருவாகுவதுடன் அயனாக்கமடையாத மூலக்கூறுகளும் காணப்படும். மென்னமிலத்துக்கு உதாரணம் பார்த்தால் அசெட்டிக் அமிலம் CH3COOH, கார்போனிக் அமிலம் H2CO3, பொசுபோரிக் அமிலம் H3PO4 இவை மென்னமிலங்களாகும். அப்போ வெண்ணமிலம் மென்னமிலம் இரண்டையும் நாங்கள் பார்த்தோம் என்றால் ஆய்வுகூடத்தில் இரண்டு அமிலங்களும் உண்டு, வெண்ணமிலம் மென்னமிலங்கள் உண்டு. இந்த செறிந்த அமிலத்தை நாங்கள் வெண்ணமிலம் என்று சொல்லுகிறோம். இந்த செறிந்த அமிலத்தை ஐதாக்குவதற்கு நாங்கள் நீரினுள் சிறிதளவு அமிலத்தை சேர்க்கும்போது ஐதான அமிலம் புறப்படும். செறிந்த அமிலத்தை ஐதாக்குறதுக்கு நீரினுள் சிறிதளவு அமிலத்தை நாங்கள் சேர்க்கும்போது அது ஐதான அமிலமாக மாறுகிறது. அமிலத்தை சேர்க்கும்போது அமிலத்தினுள் நீரை சேர்த்தல் கூடாது, நீரினுள் அமிலத்தை சேர்த்தல் வேண்டும். அமிலத்தினுள் நீரை சேர்க்கும்போது அதிக வெப்பம் உண்டாகி எங்களுக்கு ஆபத்தான நிலை ஏற்படும், அபாயகரமான நிலை ஏற்படும். எனவே நீரினுள் சிறிது சிறிதாக அமிலத்தை சேர்த்தல் வேண்டும். நாங்கள் வெண்ணமிலம் மென்னமிலத்தை பற்றி பார்த்தோம். அமிலங்களின் இயல்புகளை பற்றி பார்ப்போம்.
ஒன்று, அமிலம் அரிக்கும் தன்மை உடையது. உங்களுக்கு முதல் வகுப்பிலையும் காட்டியிருக்கிறேன். ஒரு துணியில் செறிந்த அமிலத்தை நாங்கள் ஒரு துணி விட்டாலே அந்த துணி எங்களுக்கு அரித்து துவாரத்தை ஏற்படுத்தியதை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். அப்போ ஒரு இயல்பு அமிலம் அரிக்கும் தன்மை உடையது, அது எங்களுடைய உடலையும் அரிக்கக்கூடியது. இரண்டாவது இயல்பு புளிப்பு சுவை உடையது. அப்போ நாங்கள் ஆய்வூடத்தில் இருக்கிற அமிலங்களை வாயில் வைக்கக்கூடாது. அப்போ புளிப்பு சுவை உடையதுன்னைக்கு இப்போ வீட்டில் இருக்கிற அமிலங்கள், இப்போ புளியங்காய், எலுமிச்சங்காய், அதுகளை நாக்கில் வைத்து பார்த்தால் சித்திரிக் ஆசிட் அவையால் புளிப்பு சுவை உடையது. ஆனால் ஆய்வுகூட அமிலங்களை நாங்கள் சுவைத்து பார்த்தால் கூடாது. அப்போ பொதுவாக அமிலங்கள் புளிப்பு சுவை உடையது. அப்போ இரண்டு இயல்பு, ஒன்று அரிக்கும் தன்மை உடையது, புளிப்பு சுவை உடையது. மூன்றாவது இயல்பு ஐதான அமிலங்கள் உலோகங்களுடன் தாக்கமடைந்து உலோக உப்பையும் ஐதரசன் வாயுவையும் வெளிவிடும். அப்போ எல்லா உலோகங்களும் தாக்கமடைய மாட்டாது. உங்களுக்கு இதுக்கு முதல் வகுப்பிலையும் தாக்கம் நடத்தி காட்டியிருக்கிறேன். அதாவது தாக்கத்தொடர் உங்களுக்கு தெரியும். தாக்கத்தொடரில் ஐதரசனுக்கு மேலே இருக்கின்ற உலோகங்கள் ஐதான அமிலங்களோட தாக்கம் புரிஞ்சு ஐதரசன் வாயுவை வெளிவிடும். இந்த செப்பு எல்லாம் தாக்கம் நடக்காது. ஆனால் செறிந்த நைத்திரிக் அமிலத்தோட செப்பு தாக்கம் நிகழும். எங்களுக்கு கபில நிற நைதரசன் நீரோட்சைட் வாயுவை தரும். இது உங்களுக்கு ஏற்கனவே செய்தும் காட்டியுள்ளேன். அடுத்த இயல்பாக ஐதான அமிலங்கள் காபனேட்டுகளுடன் தாக்கம் புரிந்து காபனீரோட்சைட்டை வெளிவிடும். இதுவும் ஒரு இயல்பு. அடுத்த இயல்பாக அமிலம் காரத்துடன் தாக்கமடைந்து உப்பையும் நீரையும் தரும். இது வந்து ஒரு நடுநிலை தாக்கம். அமிலமும் உப்பும், அதாவது அமிலமும் காரமும் தாக்கமடைந்து உப்பையும் நீரையும் தாரது ஒரு நடுநிலை தாக்கம்.